இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக முருங்கைக்கா சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி இருக்குன்னு வரையாங்க மாமா. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா சூப்பரான ஒரு சுக்கா தான் பண்ண போறோம். இன்னைக்கு சுக்கா வந்து கறியில தான் பண்ணணும் இல்லை இல்லையா மாமா? வெஜ் சுக்கா. வெஜ் சுக்கா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சீசன் ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்காயை பொறிச்சு முருங்கைக்காய் சுக்கா பண்ண போறோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக போய் முருங்கைக்காய் பொறிச்சு வந்துடலாமா? பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்புல தான் மரம் இருக்குதுங்க. இப்போ மரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்குது. இப்போ அவரு தான் ஒடிச்சு தர போறாரு முருங்கைக்காய். ரொம்ப ஹைட்ல இருக்குது. ஆமா, இழுத்து வாது இழுத்து பிடிங்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப அழுத்தி இழுத்தோம்னா வாது உடஞ்சிரு, மரம் உடஞ்சு போயிரு. அப்படியே இலை விட்டா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது முருங்கைக்காய். குதிச்சு குதிச்சு புடங்குறாருங்க முருங்கைக்காய். கீழே வேற காட்டுக்குள்ள தண்ணி மாதிரி இருக்குது, நடக்கவே பயமா இருக்குது. ஆமாம், நல்லா வலிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்காய் பொறிச்சு கொடுத்துட்டாரு. இனி போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க. பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன முருங்கைக்காய் தான். இது வந்து நான் ஒரு 10 காய் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஒரு 5-6 பேர் இருக்கிறோம். அதனால் சரி, இப்போ முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து கழுவிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இந்த சைஸ் கட் பண்ணிக்கலாங்க, ஏன்னா அப்போ தான் வாயில் அப்படியே ஒரே முழுக்காயை போட்டு மெல்றக்கு சரியாக இருக்கு இல்லையா மாமா? முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சுங்க. இதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணோன்னு, அதுக்கு பொடியை அரைக்கிறதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாம். இந்த பொருளையெல்லாம் வந்துங்க எண்ணெய் இல்லாமல் வறுத்து அரைச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்குதுங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். மல்லி 2 ஸ்பூனுங்க, சீரகம் 1 ஸ்பூனுங்க, மிளகு 1 ஸ்பூனுங்க, 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை கொஞ்சங்க, 3 கிராம்பு, 2 வரமிளகாய். இது எல்லாம் நம்ம எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா சட்டி காஞ்சிருச்சுங்க. இப்போ மல்லி போட்டுக்கலாம். இப்போ மல்லி வந்துங்க பாதி வறுபட்டுருச்சு. இப்போ மீதிக்கிற பொருளையெல்லாம் சேர்த்துக்கலாம். வரமிளகா, பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகங்க, சோம்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருளும் நல்லா வறுபட்டு மணம் வர ஆரம்பிக்குதுங்க. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து இறக்கி வச்சுங்க, ஆறுவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்த பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த பொருள் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம தாளிக்கை சுக்கா தாளிக்க வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு பார்த்துடலாங்க. முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம வறுத்து அரைச்ச பொடிங்க, 1-3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, 50 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. இப்போ சுக்கா தாளிச்சிடலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க. 1/3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி வதங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில் மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை மட்டும் நல்லா வதக்கலாங்க. அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா மசியாக வதங்கிடுச்சுங்க. அடுத்தது நம்ம அரைச்சிட்டு வந்துக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த பொடிங்க. இப்போ நம்ம அரைச்ச பொடியில் போட்டு 1-2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறம் முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ பொடி போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் போட்டு நல்லா 1-2 நிமிஷம் வதக்கலாம். அந்த மசால் கூட நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா போட்டுங்க. அந்த மசாலா கூட போட்டு முருங்கைக்காயை நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாங்க. இப்போ நான் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் வந்து நல்லா வேட்டுங்க. 1 மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து எடுத்து கலக்கி மட்டும் விட்டுக்கலாம்.
இப்போ முரங்கா வேட்டுங்க பாத்தீங்கனா இங்க தேங்காய் போட்டு குவிஞ்சிருக்காங்க இனிமேல தான் தேங்காய் சீசன் ஆரம்பிக்கும் வேசகாலம் இனி இந்த மாசத்துல இருந்து மாமாவணி தேங்காய் அதிகமாக விளையும் வெயில் காலத்துக்கு தான் பாத்தீங்கனா இந்த அனப்பு மட்டும் போட்டுக்கிறாங்க இன்னும் அங்கே எல்லாம் போடலீங்க என்னதான் நாங்கள் சென்னையில் தேங்காய் வாங்கி பழங்கினாலும் எங்களோட பொள்ளாச்சி தேங்காய்க்கு விட்டது தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கெல்லாம் நாங்கள் அங்கே சென்னையில் கிலோ ரெண்டு தேங்காய் ஒரு நாளைக்கு ரெண்டு தேங்காயும் கூட யூஸ் பண்ணுவோம் ஏன்னா 7-8 பேர்கிட்ட இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தேங்காய் சாம்பாருக்கு பொரியலுக்கு காலையில் சட்னி நைட்டு சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தேங்காய் வாங்க முடியும் ஆனால் நம்ம ஏரியா தேங்காய் மாதிரி வேற எங்கேயும் டேஸ்ட்டெல்லாம் கம்மி தான் பருப்பு வந்து தேங்காய் பருப்பு வந்து எங்களுக்கு வந்து நல்லா மொத்தமாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி பிடிக்குது நம்மளுக்கு சத்தம் கேட்குது இப்போ நம்ம ஊற்றின தண்ணியில் முருங்கைக்காய் வெந்து தண்ணி சுண்டுச்சுன்னா இப்போ சூப்பராக சுக்கா ரெடி ஆயிருங்க நம்ம லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கி சாப்பிட்டா சரி இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வத்திருச்சுங்க முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது உப்பு காரமெல்லாம் செமையாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் பார்த்தீங்கன்னா பொம்மாதமாக ஒரு சுக்கா முருங்கைக்காயெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி வச்சு சுட சுட சாப்பிட்றலாம் டேஸ்ட் பார்த்துடலாம் இப்போ இறக்கிடலாங்க இது நம்ம சின்ன முருங்கைக்காய் நல்லா பதமாகவும் இருக்குதா மாமா நாட்டு முருங்கைக்காய் நல்லா ஒரே ஆவியில் வெந்துருச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது மாமா இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியான நேரம் ஆயிடுச்சு நாங்கள் மத்தியானம் சாப்பிட்றக்காக வந்து அரிசியும் பருப்பு செஞ்சுட்டு வந்தோம் இன்றைக்கி முருங்கைக்காய் சுக்காவும் அரிசியும் பருப்போடு சேர்ந்து சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் அரிஞ்சு போட்டு சூப்பராக தேங்காய் எண்ணெய் ஊற்றி பருப்பு சாப்பாடு செஞ்சால் சூப்பராக இருக்குது இப்போ முருங்கைக்காய் சுக்காக டேஸ்ட் பார்த்துடலாம் சூப்பராக இருக்குதுமா ஏ விஷயம் எப்படி இருக்குது நல்லா இருக்குது அந்த அரைச்சி போட்ட பொடியிலுக்குமா முருங்கைக்காயோட டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குமாமா முருங்கைக்காய் போட்டு அப்படியே அந்த மசாலாவோட முழு முருங்கைக்காய் வாய்க்குள்ள ஓட்டு பிள்ளையில செமையாக இருக்குது அந்த காரத்துக்குமோ அந்த முருங்கைக்காயோட டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்குது அவ்வளோ அந்த மசாலாவோட அப்படியே இப்படி எடுத்து அப்படியே ஓட்டணும் வாய்க்குள்ள நம்ம ரச சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்குள்ள தொட்டுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது நிறைய பேர் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாதவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி சமைச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கறி எப்படி இருக்குது அறியும் சிக்கன் மாதிரி இருக்குது சிக்கன் மாதிரி இருக்குதா நல்லா ஒரு பசி நேரத்துக்கு ஒரு தட்டமே சாப்பிட்லாமாமா அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த நம்ம வறுத்து அரைச்ச போட்ட அந்த பவுடருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் வேறு லெவல் ஒரு முருங்கைக்காய் உடச்சி பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் மசாலா நல்லா போயிருக்குது கலர் வர எப்படி இருக்குதுன்னு ஏமாமா இதுதாங்க கரெக்டான பக்குவம் இதுக்கு மேலே விட்டால் முருங்கைக்காய் உடஞ்சா டேஸ்ட் இருக்காது பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா இறங்கியிருக்கு நம்ம எப்படி மெல்றா விசாம் பாருங்க அப்படியே இப்படி சதையை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படியே முருங்கைக்காய் போட்டு சமக்க சமக்குன்னு மெல்லோன்னு அப்படி தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூங்க